நல்ல ஜனசந்தடியான ஒரு தெரு, ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே நெரிசலா போய்கிட்டே இருக்கிற ஒரு தெரு. அந்த தெருவில் கொஞ்சம் உயரமான கட்டடத்துல ஏறி நின்னுகிட்டு நிறைய ஜனங்க போயிட்டு இருக்கிற தெரு, அதுல ஒரு உயரமான கட்டடத்துல ஏறி நின்று ஒருத்தன் சத்தமா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுறான்னு வச்சுங்க. அது என்னாலும் சொல்ல முடியாது, பத்தெல்லாம் சொல்லலாம் சொல்லலாமா சொல்ல முடியாது. இப்போ சில பேர் கூப்பிடும் போதே கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்க, அது மாதிரி சில ஜனங்க இருக்கிறாங்க உலகத்தில். அது மாதிரி ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தன் கூப்பிடுறான்னு வச்சுங்க, 10,000 பேர் போற தெருவில் எத்தனை பேர் திரும்பி பார்ப்பான் தெரியுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு கெட்ட வார்த்தை. அது நம்மளை குறிச்சுதா? நம்மளை குறிக்கல. அவன் யாரையோ கூப்பிடுறான், நாம பாட்டுக்கு போக வேண்டியது தானே, போக மாட்டாங்க. 10,000 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது சத்தமா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டா 10,000 பேர்ல 2,000-3,000 பேராவது திரும்பி பார்ப்பாங்க. ஏங்க திரும்பி பார்க்கறாங்க? எல்லாரும் தன்னை மையப்படுத்தி சிந்திக்கிற கெட்ட பழக்கத்துல இருக்கிறாங்களாம். எது நடந்தாலும் அது என்னமோ தனக்காக நடக்கிற மாதிரியும், தான் தான் அதுல ஒரு மையம் அப்படிங்கிற மாதிரியும், யாரு கூப்பிட்டாலும் தன்னை தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மையப்படுத்தி தன்னையே நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல பல பேர் இருக்கிறாங்க. எல்லா துன்பங்களுக்கும் இதுதான் காரணம்னு சொல்றாங்க. அப்ப எப்படி சார் சிந்திக்கணும் வாழ்க்கையில? தன்னை மையப்படுத்தி சிந்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, கூடாது சார். நாம ஒண்ணு இந்த உலகத்தோட மையம் இல்லை. நமக்காவா இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சு? இந்த நட்சத்திரம், சூரியன், சந்திரன், புதன் இதெல்லாம் நமக்காவா வந்தது? இந்த ஜோசியம் பார்க்குற நாம பைத்தியகாத்திரமா புதனும் ராகுவும் என்னமோ நமக்காக படைக்கப்பட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது, உண்மையில அது இருக்கு, நாமளும் இருக்கிறோம். நமக்கு அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது ஏதோ இன்ப துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நம்புறோம். இப்ப நான் சொல்ற செய்தி பாருங்க, கொஞ்சம் உண்மை, ஆனா ரொம்ப ஆழமான உண்மை இது. இப்ப இந்த உலகத்துல எல்லாமே தனக்காக படைக்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற கிறுக்குத்தனம் தான் மனுஷனுடைய கஷ்டத்துக்கு காரணம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எல்லாமே நமக்காகவே படைக்கப்பட்டதுங்கிறது உண்மைன்னு சொன்னா, அரளி செடியை எதுக்கு சார் படைச்சார் கடவுள்? நமக்கு ஏதாவது இல்ல பிரயோஜனம் இருக்கு அரளி செடியால? விஷம் சப்பாத்தி முள் கள்ளி செடி ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு முள்ளு செடி, சப்பாத்தி முள்ளு கள்ளி, அது எதுக்கு படைச்சிருக்கிறாரு? அப்போ ஒன்னையும் என்னையும் மதிச்சு கடவுள் படைக்கல, அவருக்கு தோணுனதெல்லாம் படைச்சிருக்கிறாரு. சப்பாத்தி முள் கள்ளி படைச்சிருக்கிறாரு, பாம்பு படைச்சிருக்கிறாரு, அரணை படைச்சிருக்கிறாரு, பள்ளி படைச்சிருக்கிறாரு, என்னெல்லாமோ படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல எதுக்கு இருக்குதுன்னே தெரியாம என்னெல்லாமோ படைச்சிருக்கிறார். இந்த அகங்காரம் பிடிச்ச மனுஷன் என்னமோ எல்லாமே தனக்காவே படைக்கப்பட்ட மாதிரியும், தான் இதை எப்படி பயன்படுத்துறது, தனக்கு இது பயன் இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட் சார். நீ யாருப்பா வேஸ்ட்ன்னு சொல்றதுக்கு? இதெல்லாம் வேஸ்ட் சார். எவ்வளவு தூரம் நமக்கு அகம்பாவம் பாருங்க. நமக்கு ஒரு விஷயம் பயன்படலைன்னா அது வேஸ்டா? நமக்காக அந்த உலகத்தை கடவுள் படைச்சாரு? எவ்வளவு தவறான ஒரு எண்ணத்துல இருக்கும் பாருங்க. நம்மை மையப்படுத்தி சிந்திக்கிறோம், சகலமும் நமக்காகவே படைக்கப்பட்டது போன்ற ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறோம். இப்ப நம்மை மையப்படுத்தி படைக்கப்படவில்லை என்பதற்கு கோடான கோடி உதாரணங்கள் இருக்கு. நமக்கு துளியும் சம்பந்தப்படாத, நமக்கு துளியும் தேவையில்லாத எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. நான் அண்மையில படிச்சேன், 450 கிலோ வெயிட் உடைய ஒரு மிருகம் வந்து கடலுக்குள்ள இருக்குதான். இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லையா? இவங்க எடுத்த மீன் திமிங்கெல்லாம் இந்த லிஸ்டுக்குள்ளேயே அதை கண்டுபிடிக்கலையா? 450 கிலோ, அது ஒரு கண்ணு சைஸ் மட்டும் எவ்வளவு சொல்றாங்க? நம்ம நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஒரு பிளேட் வச்சிருப்போம் பாருங்க, ரவுண்டு பிளேட்டு, அந்த ரவுண்டு பிளேட்டு சைஸுக்கு அதோட கண்ணு இருக்குதான். இது எதுக்கு படைச்சாரு கடவுள் நமக்கு தெரியுமா? அது தண்ணிக்குள்ள உட்கார்ந்து இருக்காது, அது என்னத்துக்கு இருக்குன்னே தெரியல. அப்ப இந்த உலகமே தனக்காக படைக்கப்பட்டதாகவும், தான் தான் உலகத்தோட மையம்னும் நினைச்சுக்கிட்டு மனுஷன் கஷ்டப்படுறான். இவனுடைய தவறுல இது ஒண்ணு. இப்ப உண்மையில நல்ல மனுஷன் அப்ப எப்படி சிந்திக்கணும், என்ன மாதிரி பார்க்கணும்? நாம ஒண்ணு இந்த உலகத்தோட மையம் இல்லை, என்னமோ கொஞ்ச நாள் வந்து இங்க ஒட்டிட்டு இருக்கிறோம், ஏதோ கொஞ்ச நாள் இங்க ஒண்டிட்டு இருக்கிறோம். இது எதுக்கு இருக்குன்னே தெரியல, இது உள்ள வந்துட்டோம். இப்ப பாருங்களேன், நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம்னு வச்சுங்க, அந்த ரூம் மேல நம்ம எவ்வளவு உரிமை கொண்டாடுவோம்? நம்ம ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் வாடகை கொடுக்குறோம். 1,000 ரூபாய் வாடகை கொடுக்குறோம், என்ன அந்த கட்டில படுத்துக்குவோம், அந்த பெட்ஷீட்டை வேணா அழுக்காக்குவோம், துண்டு எடுத்து துவட்டி அதை ஈரமாக்கிட்டு போவோம். முடிஞ்சா கட்டில் படுக்கும் போது இப்படி சௌரியம் இல்லை, இங்கேருந்து அங்கே மாற்றுவோம், அங்கேருந்து இங்கே மாற்றுவோம், இவ்வளோதான் நம்மளால முடியும். ஒரு நாள் நீங்கள் 1,000 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு ரூமில் தங்குறவங்க திடீர்னு எனக்கு இந்த கலர் பிடிக்கல, பெயிண்ட் அடிக்கிறேன்னு வேற பெயிண்ட் அடிக்க முடியுமா?
எனக்கு வந்து இது பிடிக்கல ஏசியை மாத்துறேன், நானே வந்து கயட்டி ஒரு ஏசியை கொண்டு போய் உள்ள மாத்திக்க முடியுமா? 1000 ரூபா வாடகை கொடுத்தா மரியாதையா ரூம்ல தங்கிட்டு மரியாதையா மறுநாள் இருந்துச்சு வெளியே போயிடணும். என்னுடைய ஆளுமை எவ்வளவு? அந்த 24 மணி நேரம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், பாத்ரூம்ல குளிக்கலாம், சோப்பு எடுத்துக்கலாம், சில விஷயத்த பயன்படுத்தலாம். அப்புறம் அப்படியே விட்டுட்டு போனோம். நான் பாட்டு கதவை பிடுங்கி வேற பக்கம் வச்சு, ஜன்னலை பிடுங்கி வேற பக்கம், வாஸ்து படி சரியில்லைப்பா நான் தங்கி இருக்கிற ரூம்னு நானே ஜன்னலை பிடுங்கி வேற பக்கம் வச்சிட முடியுமா? முடியாது. டெம்பரரியா நீங்க தங்கி இருக்கிற வாடகை கொடுத்து தங்கி இருக்கிற ஒரு ரூம்ல உங்களுடைய அத்தாரிட்டி, உங்களுடைய ஆளுமை எவ்வளவு கம்மி. இதேதான் உலகத்திலையும். ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரும், என்னமோ உலகமே தனக்கா படைக்கப்பட்ட மாதிரி சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணி கடைசி வரைக்கும் தானே இருக்க போற மாதிரி எல்லாத்தையும் கவுத்து எல்லாத்தையும் வெட்டி முறிச்சு. ஐய பைத்தியகார்த்தன், ஒரே வார்த்தை பைத்தியகார்த்தன். லாட்ஜ்ல வாடகைக்கு தங்கி இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். 30 வயசு 40 வயசு 100 வயசுன்னு ஏதோ ஒரு வயசு வரைக்கும் வாடகை கொடுத்து தங்கியிருக்கிறோம் அந்த உலகத்துல. மேக்சிமம் உலகத்தை டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி வந்தோமோ அதே மாதிரி பக்குவமா கெடாம கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு உலகத்தை கந்தர்கோளம் பண்ணி கெடுத்து தோண்டப்படாத இடத்த தோண்டி எடுக்கப்படாதெல்லாம் எடுத்து என்ன சின்ன பின்னப்படுத்தி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு பெருவி பாருங்க. வாழ்வியல் தெளிவு. நாம் எல்லை மீறிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ சகலமும் தனக்காகவே படைக்கப்பட்டதை போன்ற ஒரு அற்பத்தனமான சிந்தனையில் இந்த உலகத்தை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்களேன் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல மக்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கான், தங்கறதுக்கு, உணவுக்கு, சாப்பாட்டுக்கு. ஆனா என்ன தெரியுமா கொடுமை, 10% மக்கள் கையில 90% மக்களுக்கு தேவையான விஷயத்தோட பிடிமானம் இருக்குதுங்கிறான். எப்படி? நாடு, பணம், சொத்து, சுகம், அதிகாரம். 90% மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நிர்ணயிக்கிறது இந்த 10% தான். இந்த 10% எப்படி ஆட்டி படைக்குதோ அப்படிதான் இந்த உலகம் ஆடிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய தவறு. 90% மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள 10% மக்கள் குறுக்கிட்டு விளையாடுறாங்க. நீ இதை தான் சாப்பிட்டாகணும், இந்த விலை கொடுத்து தான் வாங்கி ஆகணும், நீங்க இந்த காரியம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இதெல்லாம் பாருங்க, யோசிச்சு பார்த்தோமா நாம? இப்ப அமெரிக்கா சில நாடுகள்ல நீ இந்த மீன் வளர்த்து கொடு, இந்த மீன் வளர்த்து கொடு அப்படிங்குது. அந்த மீனை வளர்த்து அவங்க கையில கொடுத்தாவணும். இந்த மாதிரி நிர்பந்தங்கள்லாம் இருக்கு உலகத்துல மக்களுக்கு. 90% மக்கள் 10% மக்களுடைய அபிப்பிராயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியிருக்கு. நியாயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிதான் இருக்கணும்னா, நான் இப்ப வேதாந்தத்துக்கு வர, எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அழகான அடையாளம் சொல்றான். பசுமாடு மாதிரி இருந்தான். பசுமாடு என்ன பண்ணுது? இந்த உலகத்துல இருக்குது. இந்த உலகமே தனக்காக படைக்கப்படாத நினைக்கிது. அதனால எந்த எரிஞ்சு போன இலை தழை வேஸ்டா போனது, வைக்கல் வைக்கல் என்ன இருக்கு, தூக்கி போட்டதான் வைக்கல் வேண்டான்னு, புண்ணாக்கு எண்ணெயெல்லாம் எடுத்து விட்டு ஆட்டிட்டு வெளியே தூக்கி போடுற புண்ணாக்கு, இது மாதிரி இலை தழை புண்ணாக்கு வைக்கல் என்ன தேத்துனுகிட்டு இருக்கு, ஏதோ கிடைச்சது இந்த உலகத்துல அப்படின்னு. சுத்தமான பசும்பால அதை பொழிஞ்சு உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. உலகத்திலே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். பெருவாரியா உலகத்தை சுரண்டப்படாது, உலகத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கம்மியா எடுத்துக்கணும். உலகத்துக்கு நல்லதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். வேதாந்தத்துல சொல்றான், பசுமாடு மாதிரி இருக்க பழகு, அது கண்ட எழுத்துக்கு போட புண்ணாக்கு இலையை தின்னுபிட்டு நல்ல பசுமாள் கொடுக்குது இல்லை, அது மாதிரி இந்த உலகத்துல என்னென்ன வானானு உலகம் ஒதுக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு வேண்டியதை கொடுத்துட்டு போகணும். யாராவது அப்படி இருக்கமா? எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், உலகத்தை அப்படியே சுரண்டு உறிஞ்சி நீ என்ன திருப்பி கொடுத்துட்டு போற உலகத்துக்கு? ஆக்சிஜனை சுவாசம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனது. கார்பன் டை ஆக்சைடு எல்லாருக்கும் கெடுதலான விஷயம். ஆக்சிஜன் நல்லது, நல்லதை உள்ள இழுத்து கெடுதலை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நம்மளாம் பெரிய மனுஷனா? நமக்கு எவ்வளவு பெரிய எண்ணம் இருக்கு பாருங்க, நம்மள ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு. தப்பு 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 தப்பு. மனிதன் வாழ்வியல் தெளிவு. உலகம் தனக்காக படைக்கப்பட்ட மமதையில் இருக்கிறான். உலகத்தை சின்னாபின்னப்படுத்துகிறான். உலகத்தின் மிக அதிகமான பொருள்களை உறிஞ்சி எடுக்கிறான். இவை யாவும் பிழையானவை. ரொம்ப கம்மியா உலகத்திலேருந்து எடுத்துக்கணும், ரொம்ப உயர்ந்ததை உலகத்துக்கு கொடுக்கணும். இதுதான் மிகச்சரியான வாழ்க்கை முறை என்று வேதாந்தம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? சில பேரோட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தோன்னு வச்சுங்க, ஒரு அதுக்கப்புறம் பேசவே முடியாது. இதுவும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும், நம்ம ஒண்ணுமே தெரியாத ஜடம் மாதிரியும், நாம ஏதோ பரம முட்டாள் மாதிரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க விஷயத்தாலேயே அவங்க ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சில விஷயம் தெரியும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு இன்னும் சில விஷயம் தெரியும். இப்போ சில பேருக்கு வந்து ஃப்ளைட் டைமிங்கு, ஃபாரின் கரன்சி பற்றிய ஒரு ஐடியா, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேரு, இதிலெல்லாம் வந்து நுட்பமான அறிவு இருக்குன்னு வச்சுங்க. அதுக்காக இவங்க பெரிய அறிவாளி, மற்றவெல்லாம் மடையன்னு அர்த்தம் இல்லை.
இவங்களுக்கு இது தெரியும், இன்னொருத்தருக்கு விதைய பத்தி தெரியும், விதையோட ரகத்தை பத்தி தெரியும், பசுமாட்டோட ரகத்தை பத்தி தெரியும், அந்த விஷயத்துல அவன் அறிவாளி. இப்போ அதே மாதிரி இப்ப ஷேர் மார்க்கெட்ல அதுல அறிவாளியா இருக்கிறவன் விவசாயத்துல அறிவாளியா இருக்கிறவனை பார்த்து முட்டாள்னு சொல்லாம, ஐயா உனக்கு ஒரு விஷயம் தெரியும், அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், கேமரா எடுக்கிறது டெக்னிக்கல் நாலெட்ஜ் அதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கும், இன்னொருத்தருக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கறதுலாம் ஒரு நாலெட்ஜ் இருக்கும். இந்த பணம் சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் திமுறா பேசுவாங்க, நீ எல்லாம் முட்டாள்ப்பா, என்னத்தை கண்ட நீ, நான் பார் பணம் சம்பாதிச்சிட்டதாலே நீ ஒரு பெரிய சாமர்த்தியசாலி அறிவாளி மற்றவெல்லாம் மடையன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தெரியும். தனிப்பட்ட முறையில் பார்த்தா இவர் இதில் அறிவாளி, அவர் அதில் அறிவாளி, அவர் அதில் அறிவாளின்னு தான் பிரிக்க முடியுமே ஒழிய ஒருத்தர் அறிவாளி இன்னொருத்தர் முட்டாள்னு பிரிக்கவே முடியாது. யாரையுமே முட்டாள்னோ மடையன்னோ முத்திரகுத்த நமக்கு ரைட்டு கிடையாது. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி தன்னை ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க பாருங்க, அவங்களை எவ்வளவு மட்டம் தட்டினாலும் தப்பு கிடையாது. அங்க இருக்கிற எல்லாரையும் விட இது என்ன உனக்கு என்ன அறிவு இருக்கு, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தானே, யாரா அமிச்சா அவங்களை எவ்வளவுனா மடையினாக்கலாம், ஒண்ணு தப்பே கிடையாது. ஏன் தன்னை யார் இது மாதிரி அகங்காரமா உயர்வா நினைச்சுக்கிட்டு பேசுறாங்களோ அவங்க அவமானப்படுறத தவிர வேற வழி கிடையாது. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இந்திய வரலாற்றுல, சர்வஜ்ஞர்னு ஒரு பட்டம் உண்டுங்க. சர்வஜ்ஞர்னா என்ன தெரிஞ்சுறீங்களா, எல்லாம் தெரிந்தவர். இப்படி யாரா இருக்க முடியும் உலகத்துல, எல்லாம் தெரிந்தவர்னு யாரா உலகத்துல இருக்காங்களா? அந்த காலத்துல இந்த நாட்டுல சாமியார்கள்லாம் அடிச்சுக்கிட்டு சர்வஜ்ஞர்ங்கிற டைட்டிலுக்கு போட்டி போட்டிருக்கிறாங்க, எல்லாம் தெரிந்தவர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கணும் அப்படின்னு. ஆதிசங்கரருக்கே கூட சர்வஜ்ஞ பீடம்னு ஒண்ணும் அவர் சர்வஜ்ஞர்னு சொல்லுவாங்க, அது தப்புங்க. ஆதிசங்கரையே சர்வஜ்ஞர்னு சொல்லக்கூடாது, அவருக்கு ஒன்றும் எல்லாம் தெரியாது. அவருக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்கு, அவருக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் ஐன்ஸ்டீனுக்கு தெரியும். இது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை, எல்லாம் தெரிந்தவர் அப்படின்னு ஒரு ஆளை ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டுறது. ஆதிசங்கரர் பெரியவர், பல விஷயங்கள்ல பெரியவர், அவர் வேற ஞானி, அவருக்கு அதெல்லாம் வேற விஷயம். பட் அதுக்காக எல்லாம் தெரிஞ்சவர்னு புருடா விடக்கூடாது. அவர் எல்லாம் ஒன்றும் அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குங்கிறத ஒரு நூலை படிச்சா தெரியும், அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும் அவருக்கு தெரியாத விஷயம் எவ்வளவு இருக்குங்கிற விஷயம் தெரியும். பட் சர்வஜ்ஞ அப்படின்னு ஒரு டைட்டிலுக்கு அந்த காலத்துல இந்தியாவில் அடிச்சுக்குவாங்க சாமியார்லாம். இப்படி சர்வஜ்ஞன் ஒரு விருது வாங்கின ஒருத்தர் பழக்கில் போயிட்டு இருந்தார். அவர் போகும்போது சர்வஜ்ஞர் எல்லாம் தெரிந்தவர் வருகிறார், எல்லாம் தெரிந்தவர் வருகிறார்னு விருது ஊதிக்கிட்டு போறான். ஒரு பொடிப்பைய எப்படி பார்த்தான், யோ உனக்கு எல்லாம் தெரியுமையா அப்படின்னா, ஆ ஏ என்ன தெரியாது, ஒரு பத்து நூல் படிச்சுட்டு அவன் பெரிய அறிவாளின்னு நினைப்பு, ஏன் தெரியாது எல்லாம் தெரியும் அப்படின்னு குனிஞ்சு அந்த பையனை பண்ணா மண் அள்ளலாம். இதில் எவ்வளோ மண் இருக்கு சொல்லு பார்ப்போம், எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுங்கிறிய சொல்லு பார்ப்போம். குனிஞ்சு மண் அள்ளிக்கிட்டான், இதுல எவ்வளவு மண் இருக்கு சொல்லு பார்ப்போம். இவர் என்ன பதில் சொல்லுவாரு, மண்ணெல்லாம் என்ன முடியுமா, கேட்கிற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கணும், யோ நீ எல்லாம் தெரிஞ்சவன் சொன்னேன், ஓ எதிர்த்தாப்புல தான் நான் அந்த மண்ணை அள்ளியிருக்கிறேன், அப்ப இந்த மண் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல சொல்ல தெரிய வேணாமா உனக்கு, சொல்லிய தம்பி நீ விவரம் இல்லாம பேசுற, இதெல்லாம் தெரியும். அப்ப என்ன சர்வஜ்ஞன் எல்லாம் மண்ணை தவிர எல்லாம் தெரிஞ்சவன் போட்டுக்கோ, இது நீ சர்வஜ்ஞன் சொல்ற. அவர் பார்த்தார், சரிடா எனக்கு தெரியாதுடா, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன், நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுறிய, உனக்கு தெரியுமா எவ்வளவு மண் இருக்கு, இந்த மண் எவ்வளவு மண் சொல்லு அப்படின்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஒரு கைப்பிடி மண் இதை சொல்ல தெரிய வேணாமா உனக்கு, இது நான் எவ்வளவு வச்சிருக்கிறேன், ஒரு கைப்பிடி மண் வச்சிருக்கிறேன், முடிஞ்சு போச்சுல்ல, எத்தனை மண் இருக்குன்னு என்ன வேண்டியது இல்லை, ஒரு கைப்பிடி மண் சொல்லாம இல்லையா. அவர் பல்லக்கூட்டை இறங்கி பையன் காலில் விழுந்துட்டார், டே அப்பா நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறடா, நான் ஒரு முட்டாள், என்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு பல்லக்கில் ஊர்வலம் போயிட்டு இருக்கிறேன், எவ்வளவு பெரிய தப்பு எவ்வளவு பெரிய தப்பு. அதாவது அகங்காரப்படக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவன் பைத்தியத்துல உச்சமான பைத்தியம்னு அர்த்தம், எனக்கு தெரிஞ்ச எல்லாம் உனக்கு தெரியாதுன்னு பேசுறவன் என்னன்னா கிறுக்குத்தனத்தோட உச்சியில் இருக்கிறான்னு அர்த்தம். இப்படி எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன். இப்படி சொல்றவங்கள வந்து முட்டாளாக்குறதுங்கிறது நியாயம்னு சொன்ன இல்லையா, இதுக்கு இன்னொரு அழகான கதை, ரொம்ப அருமையான ஒரு கதை பாருங்க. அந்த காலத்துல கிருஷ்ணதேவராயர்னு ஒருத்தர் ஆந்திராவை ஆண்டார், விஜயநகர சாம்ராஜ்யம்னு ஒன்று உண்டு பண்ணார். அவர் தமிழ்நாடு வரைக்கும் ஆண்டார், தெலுங்குறவர் ஆனால் எல்லா பகுதியும் ஆண்டவர் கிருஷ்ணதேவராயர்னு. அந்த கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில் இருந்தவர் தான் தெனால்ராமன். தெனால்ராமன் நிறைய தெனாலிராமன் கதைகள் நிறைய வரும். அக்பருக்கு ஒரு பீர்பால் மாதிரி கிருஷ்ணதேவராயர் கூடவே இருந்த அறிவாளி தெனால்ராமன். இந்த தெனாலி, தெனாலிங்கிறது ஒரு ஊருங்க, தெனாலிங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்தவன் தெனாலிராமன், அதான் அந்த அந்த கேரக்டருடைய அருமை. இந்த தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயத்தை இருக்கும்போது ஒரு வித்யாசாகரர் அப்படின்னு பெயருடைய ஒரு பண்டிதர், அவர் வந்து கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனைக்கு வர்றார். வந்து சொல்றாரு, நான் படித்த அளவு இந்த உலகத்தில் படித்தவன் எவனுமே இல்லை அப்படின்னார்.
கிருஷ்ணதேவராயர் அப்படியா இருந்தார். என்னோட படித்தவன் யாரும் இல்லைங்கிறது நான் நிரூபிக்கணும், அதனால இங்க உங்க சபையில யார் யார் படித்தவனோ எல்லாரையும் என்னோட போட்டிக்கு வர சொல். நான் தான் அதிகம் படித்தவன் நான் நிரூபிப்பேன், அத்தனை பயலும் எனக்கு கப்பம் கட்டணும். நான் எல்லாரையும் விட சிறந்த படித்தவன் ராஜா ஒத்துக்கிட்டு எனக்கு பட்டம் கொடுக்கணும். இங்க இருக்கிற அத்தனை படித்தவனும் என்னை விட கீழேங்கிறத நான் நிரூபிக்கணும். யாரையாவது என்னோட விவாதத்துக்கு வர சொல்றியா? யார் வராரு? அத்தனை பேரும் நடுங்கிட்டேன். இது என்னடா, இது இவன் படித்தவனா இருக்கிறான், வடக்கேந்து வந்திருக்கிறான், இவனோட நம்ம எப்படி விவாதம் பண்றது? ஏதாவது தெரியாத கேள்வி இல்லை கேட்டு ஏடா கூடமா மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு தங்கிட்டான். கிருஷ்ணதேவராயர் கொஞ்சம் புத்திசாலி, அவர் சொன்ன திடுமனு வந்து நீங்க இப்படி சொன்னா எப்படி, ஒரு ஒரு நாள் டைம் கொடுங்க, இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு நான் யாராவது ஒருத்தவங்களோட விவாதத்துக்கு அனுப்புறேன், ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு. நாளைக்கு காலையில நான் 10 மணிக்கு தர்பாருக்கு வருவேன், வரும்போது என்னோட விவாதம் பண்ணதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருக்கணும், புரியுதா அப்படின்ட்டு போயிட்டார். படிச்சவனுக்கு அந்த காலத்துல அவ்வளவு பெரிய மரியாதை. புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார், கிருஷ்ணதேவராயர் யாருப்பா விவாதம் பண்றீங்க? எல்லாரும் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டா, நம்மளை அனுப்பாதீங்க, அவன் ரொம்ப படிச்சாலா தெரியறான், நான் போய் மாட்டிக்கிட்டு பெரிய ஆபத்தில் எப்படி மாட்ட முடியும்? அவங்ககிட்ட தோத்து போயிட்டா இந்த நாடே தோத்து போன அவமானம், அது வேணுமா எங்களுக்கு? எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கிருஷ்ணதேவராயர் இப்படி பார்த்தார். தெனால்ராமனை கூப்பிட்டார். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நாளைக்கு நீ தான் அவரோட விவாதம் பண்ணணும், இந்த தேசத்தோட மானத்தை காப்பாத்தணும், நீ பண்றியா? அவன் சொன்னா, பண்றேன். எப்ப ராஜா உத்தரவுன்னு போட்டீங்கன்னா பண்ண வேண்டியது, நாளைக்கு நான் பண்றேன் அந்த ஆளோட, கவலைப்படாதீங்க. 10 மணிக்கு வந்துட்டாரு அந்த வித்யாசாகர்ங்கிற அந்த புலவர் வந்துட்டாரு. தெனால்ராமன் ஒரு பெரிய தாம்பாளம், தாம்பாளத்துல பட்டு துணியில என்னத்தையும் போட்டு ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு சபைக்குள்ள வந்தான். வந்த உடனே கிருஷ்ணதேவராயர் உட்பட எல்லாரும் பாக்குறாங்க, என்ன குணாந்திருக்கிற அப்படின்னு. அவன் சொன்னா, திலகோஷ்ட மகிஷ பந்தனம், இந்த நூல்ல இருந்து தான் இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். இந்த திலகாஷ்ட மகிஷ பந்தனத்தை இவர் படிச்சிருக்கிறாரான்னு எனக்கு தெரியணும், எல்லாத்தையும் படிச்சவங்கிறாரு, இவர் படிச்சிருக்கிறாரான்னு தெரியணும், இவற்றை நான் கேள்வி கேட்க போறேன், இவருடைய படிப்பு அறிவு எல்லாத்தையும் இந்த பாருங்க, எவ்வளவு படிச்சவருங்கிறத இது நிரூபிச்சிடணும். இந்த புலவருக்கு உதறல் எடுத்துருச்சு, ஏன்னா அவர் அந்த நூல் படிக்கல, எத்தனையோ படிச்சிருக்கிறாரே ஒழிய திலகா அஷ்ட மகிஷ பந்தனம்னு ஒண்ணு படிக்கல. படிக்கலன்னு எப்படி ஒத்துக்கிறது? நான் ரொம்ப படிச்சவனு திமிரா பேசிட்டாரு, இப்ப எப்படி இல்லைன்னு சொல்றது? அந்த நூலை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், இதுதான் நம்மால் பண்ற தப்பு, தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்க மாட்டேன், கொஞ்சம் அறகுறையா ஒத்துக்குவான். நான் அந்த நூலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், எப்போ படிச்சது லேசா மறந்து போச்சு, எதுல இருந்தாலும் கேள்வி கேளு, நான் பதில் சொல்வேன்ட்டார் அவர். அவன் சொன்னா, இந்த நூலை நீ சரியா படிச்சிருக்கிறியா? நான் சொல்றேன், நீ படிக்க வாய்ப்பு இல்ல, இந்த நூலை நீ படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ பெரிய படிச்சவன் படிச்சவங்கிற எல்லாத்தையும் படிச்சவன், இந்த நூலை நீ படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னா. இப்ப இவர் வசமா மாட்டிக்கிட்டார், படிச்சிருக்கிறேன் எனக்கு, நான் ஒன்னும் படிக்காம. சரி, இந்த நூல்ல மூணு முக்கியமான விஷயம் இருக்கு, சொல்லு பாப்போம், மூணு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப புலவர் சமாளிச்சாரு, வந்து இருக்கு, இப்ப எனக்கு கொஞ்சம் லேசா உடம்பு சரியில்லை, நேத்திக்கு நான் உங்களை விவாதத்துக்கு கூப்பிட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு நாள் டைம் கொடு அப்படின்னு டைம் கேட்டீங்கல்ல. ஆமா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்னால மெமரியை ரிகலெக்ட் பண்ணி யோசிச்சு சொல்ல முடியல, ஒரு நாள் டைம் கொடு, நான் நாளைக்கு நான் யாருங்கிற நிரூபிக்கிறேன், ஒரு நாள் டைம் கொடு. கிருஷ்ணதேவராயர் பார்த்தார், அவர் தான் ஒரு நாள் நேற்றுக்கு டைம் வாங்கியிருக்காரு, இன்னைக்கு அவன் கேட்டால் கொடுத்தானே ஆகணும், எஸ் கிராண்டட் அப்படின்ட்டார் கிருஷ்ணதேவராயர். புறப்பட்டு போனவன் அவன் பாட்டு புறப்பட்டு போயிட்டான், ஏன் அவனுக்கு இந்த திலகாஷ்ட மகிஷ பந்தனம்னா ஒரு அளவும் தெரியல, நாம போய் ஏன் அவமானம் பண்ணணும், வந்தது தெரியாமல் போயிடுவோம்னு டைம் வாங்கினவன் ஊரை விட்டு ஓடிவிட்டான். மறுநாள் இவனை கூப்பிட்டு, தெனால்ராமனை கூப்பிட்டு கேட்டாரு கிருஷ்ணதேவராயர், அது என்ன திலகாஷ்ட மகிஷ பந்தனம்? பொட்டத்தை பிறந்து காமிச்சா கொஞ்சம் எள்ளு வச்சிருக்கேன், அப்புறம் விறகு கட்ட வச்சிருக்கிறேன், அப்புறம் எருமாறு கட்டுற கயிறு வச்சிருக்கிறேன், என்னடா டகுள் விட்ட என்னமோ பெரிய திலகாஷ்ட மகிஷ பந்தனம்னா, திலக்கம்னா தைலம்னா திலக்கம்னா எள்ளு, அது எள்ளு இருக்கு திலக்க, காஷ்டன்னு காஷ்டனா விறகு கட்டைன்னு அர்த்தம் தமிழ்ல, வடமொழியில காஷ்டன்னா தமிழ்ல விறகு கட்டை, கட்டை வச்சிருக்கிறேன், மகிஷ பந்தனம்னா எருமாறு கட்டுற கயிறு. நான் தான் கேட்டேன், இந்த நூலை நீ படிச்சிருக்க மாட்டே அப்படின்னு, இந்த நூலை எருமை தான் கட்ட முடியும், முடியும் அவன் எப்படி படிச்சிருக்க முடியும்? அதான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம்னா இது மூணையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு வேடிக்கையான கதை தான், ஆனா எவ்வளவு பெரிய கருத்து இருக்கு தெரியுங்களா? நான் ரொம்ப படிச்சவன், என்னளவு அறிவாளி எவனும் கிடையாதுன்னு பேசுறவன் உண்மையிலேயே மூடத்தனத்தின் உச்சியில் இருக்கிறவன்.